வெல்கம் டு நாச்சியாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழத்தை வச்சு டபுள் லேயர் கடப்பாசி செய்ய போகிறேன். ஒன்று பால் கடப்பாசி, இன்னொன்று மேங்கோ கடப்பாசி, ரெண்டு கடப்பாசி செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோ போகிறேன்னு நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ கடப்பாசி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு 100 கிராம் கடற்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ முதல்ல நம்ம பால் கடப்பாசி தான் ரெடி பண்ண போகிறோம். அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேங்கோ கடப்பாசி ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி டபுள் லேயரில் செய்ய போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஒரு அலசு அலசிட்டு இந்த அரை சம்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் வச்சுட்டேன். இப்போ வந்து இது நல்லா கரைஞ்சி வரட்டும். கொஞ்சோண்டு நான் பூசி எடுத்துக்கிறேன் லைட்டாக. ஏன்னா நம்ம வந்து இதில் சுகர் சேர்க்க போகிறோம். எந்த பண்ணை சேர்த்தாலும் ஒரு லைட்டாக உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கடல் பசி கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் தான் இதோட நம்ம பால் சேர்க்க போகிறோம். மொதல் நான் ஒரு 100 கிராம் தான் எடுத்திருக்கேன். இப்போது அதிகமாக வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி கடல் பசி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ ஹீட்டில் அதிகமாக வாயில் புண்ணு, உடம்பு ஹீட்டாக தாங்க இருக்குது. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம எப்படி வேணாலும் சரி, கடற்பாசி செஞ்சு சரி, குழந்தைங்களும் சரி, நம்மளும் சரி, சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. கரைஞ்சிருச்சு, சாரி, இப்போ கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதோட எடுத்து வச்சுக்கிறேன் 1/2 கப் சுகர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சுகர் நல்லா கரைஞ்சதும் நான் வந்து இதோட பால் சேர்த்துக்கலாம். கரையட்டும் பாருங்கள், 1/2 கப்பு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். பால் கடப்பாசி செய்கிறதுனால நம்ம 2 லேயரில் செய்கிறோம். மொதல் வந்து பால் கடப்பாசி செய்கிறதுனால 1/2 கப்பு காய்ச்சின பால், நல்லா வத்த வச்ச பால் தான் நம்மளுக்கு. இப்போ பால் கடப்பாசி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வடிகட்டி நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இந்த தட்டில் தான் கடல் பாசி ஊற்ற போகிறேன். என் வடிகட்டிக்கலாம். நம்ம என்ன தந்தாலும் தூசி இருக்கும். ஒரு இனிப்பு வடிகட்டி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, ஆடை கூட இருக்குது, பால் ஆடை. இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் ஊற்றுறதுனால தான் சூடாக கொஞ்சம் ஊற்ற முடியும். கடப்பாசி வடிகட்டி ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு 100 கிராம் கடப்பாசி எடுத்து வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கரையிற அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்படி நல்லா கரையட்டும். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பழுத்த மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். வந்து இது வீட்டில் உள்ள மாம்பழம் தான். இப்போ இது நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன் பேஸ்ட்டாக. ஏன்னா நம்ம அரைச்சி தான் இதோட கடல் பாசியோட சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நம்ம சும்மா மாம்பழத்தை திங்கிறத விட இந்த மாதிரி கடப்பாசி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா மாம்பழத்தை சாப்பிட்றத விட இந்த மாதிரி கடல் பாசி செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்றது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்துருச்சு. இப்போ 1/4 கப்பு நான் சுகர், 1/4 கப்பு கூட இல்லை, 1/3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து மாம்பழம் வந்து லைட்டான இனிப்பாக தான் இருக்குது. இது எங்கள் அம்மா வீட்டில் காய்ச்ச மாம்பழம் தான். போன வருஷம் நிறையா காய்ச்சிச்சுங்க. அந்த வருஷம் கண்ணு போட்ட மாதிரி அதிகமாக ஒன்றுமே காய்க்கலைங்க. பாருங்க, நான் இது வந்து மாம்பழத்தை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ இதே இந்த கடற்பாசியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம்.
பாருங்கள் நம்மட பால் கடப்பாசி சூப்பராக நல்லா உறைஞ்சிட்டு. இப்போ ஒரு ஃபோக் எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு லைட்டாக ஒரு கீரல் போட்டுங்க. அதுக்காண்டி ஃபுல்லாக கீரல் போட்டுறாதீங்க. ஏன்னா இது மேலே நம்ம வந்து மேங்கோ கடப்பாசி ஊற்ற போகிறோம், அதனால் லைட்டாக அப்போ தான் வந்து கலர் ரெண்டு கலரும் கலக்காமல் இருக்கும். அப்படி லைட்டாக இது போட்டுங்க, போட்டுக்கிட்டுப்பா பாருங்க நம்மளோட மேங்கோ கடப்பாசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் நான் இதை சேர்த்துக்கிறேன். இது வந்து வடிகட்டுறதுக்கு தேவையில்லை, பாருங்க பார்க்க சூப்பராக இருக்குல்ல. பார்த்தீங்களா நம்மளோட சூப்பராக மேங்கோ கடற்பாசையும் இதில் ஊற்றிட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 4 மணி நேரம் ஆகணும். நல்லா உறைஞ்சதும் நான் கட் பண்ணி காட்டுறேன். நான் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க போகல, வெளியில் தான் வைக்கிறேன். உறையட்டும், உறைஞ்சதும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ டபுள் லேயர் கடப்பாசி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்கள் அதேமாரி மேங்கோ கடப்பாசி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாத்தியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ரெசிபியோடு நாளைக்கு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.